ஹாய் ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு கோபதர் சேனல். ஸோ நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் எல்லாம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். அதோட பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய மனுஷன் கொரோனா ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்லபடியாக வீட்டில் சந்தோஷமாக ஜாலியாக கேம் ப்ளே பண்ணுங்க, படிக்கிற டைமில் படிங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா போட்டு ரொம்ப நாள் இப்போ தான் லைவ் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கிது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு டீம் பச்சையாக அடிச்சுக்கிட்டாங்க. நான் தான் அடிச்சுக்கிட்டாங்க. வாடா சேலஞ்ச் பண்ண அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த சேலஞ்ச் வீடியோ அதாவது வீடியோ கடைசியாக பாருங்கள், யார் இந்த சேலஞ்சு வின் பண்ண போகிறாங்கன்னு. என்னடா சேலஞ்சு அப்படின்னா 10,000 டைமண்ட் சேலஞ்ச். ஸோ இவங்களுக்கு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 10,000 டைமண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த சேலஞ்சாக இது. ஸோ ஒரு டீம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் டீம் வந்திருக்கு, இன்னொரு டீம் பார்த்திங்க அப்படின்னா அனுராகோட டீம் வந்திருக்கு. ஸோ அந்த அனுராக் தான் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நமக்கு லைவ் போட்டு நம்மளை என்டர்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு டீம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மோதுறாங்க. நான் தான் சொல்லி யார் மோதி வின் பண்ண போகிறாங்கன்றது மேட்ச் கடைசி பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா யார் இந்த 10,000 டைம் வின் பண்ணாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாராக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெல் ஐக்கான லைட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அப்போக்கப்போ உங்களுக்கு வரும். சும்மாவே நோட்டிஃபிகேஷன் வரதில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதை பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணால் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் நம்பிருக்காங்க. ஸோ இது நேற்று நைட் நம்ம எடுத்துருந்தோம். நம்ம யார் நான் தான் சொல்லி போட்டி போட்டு சண்டை போட்டு ஒரு வழியாக மேட்ச்சை வந்தானுங்க, மேட்ச்சு போட்டாங்க. ஸோ பேச்சு ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் ஒரு பக்கம் ஏறிட்டுருக்கான், அனுபவ ஒரு பக்கம் ஏறிட்டுருக்கான். ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குது. என்ன கேம் இருக்கிறது பக் ஃபயர் மாதிரி இருக்குது. ஸோ பாலா ஒரு வழியாக முடிச்சிட்டானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. யார் முடிச்சா விஜய் முடிச்சிருக்கான். இன்னும் அந்த டீமில் பார்த்திங்க அப்படின்னா அனுபவம் மட்டும்தான் இருக்கான். ஸோ இந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டு செம்ம ஒரு எப்படி சொல்கிறது எமௌண்ட் போடுறா வேறு லெவல்றா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அனுராக் யாரும் கில் எடுக்கல. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா முடிவு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கமாண்டர் அனுராக் வேறு லெவலில் பண்ணி விட்றா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ முடித்தான் விஜய் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். ஓ ஒன் இஸ் அசோன் ஒன் வீச சோனில் நிற்கிது இப்போ இந்த மேட்ச்சு. ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஜோனில் மாட்டிட்டாங்க. யார் எலிமிட் ஆக போகிறா எலிமிட்டால அனுராக் உள்ளேருந்து மாண்டலே குத்தி விட்டான். ஸோ இப்போ ரெண்டாவது ரவுண்ட் ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா அனுராக் டீம் ஒரு ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா வின் பண்ணி லீடிங்கில் இருக்காங்க. ரெண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா யார் லீடிங் இருக்க போகிறது, யார் அந்த 10,000 டைமண்ட் வின் பண்ண போகிறாங்கன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ இரண்டாவது ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் அனுராக் ரேட்டுக்கும் ஒரு பக்கம் பாலாஜி ஒரு பக்கம் ரேட்டுக்கா இங்கே அஜய்க்கு செம்ம டேமேஜ் கொடுத்துருக்காங்க அனுராக் ஆரம்பத்திலேயே. ஸோ தம்பி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சுற்றி டேப்பில் அவன் என்னடா ஹெல்மெட் வாங்கியிருக்கான், வெஸ்ட் வாங்கியிருக்கான், என்னடா அது ரெண்டு மாற்றிக்குவீங்களா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிங்களோ. ஆக விஜய் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பொறுமையாக நின்று அப்பா நீ ஏறி வாப்பா நான் பொறுமையாக நின்று மண்டலே பொறுத்துன்னு சொல்லி பொறுமையாக அடிச்சிருக்கேன். ஸோ இந்த பக்கம் அனுராகை காலி பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலாஜி பாலாஜியும் பார்த்திங்கன்னா அஜய் முடிச்சிட்டேன். இப்போ மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா டைல இருக்குது. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் லீடிங் எடுக்க போகிறா, யார் அந்த டைமண்டை வின் பண்ண போகிறாங்கன்றது பார்க்கலாங்க. வேறு லெவலில் அஜய் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் க்ளோவில் போட்டு ஏறிக்கிட்டு இருக்கான். வாடா அனுராக் வாடா என்றது மாற்றம் ஏறிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க சென்டர் வந்து லைட்டாக டேமேஜ் விழுந்துருச்சு அஜய்க்கு. என்னால் இந்த எம்டனை இங்கேருந்து இவ்வளோ தூரம் அடிக்கிற அதான் ஓகே விஜய் ஐ ரெண்டு பேர் நடுவில் வேறு லெவலில் மாட்டி சரியான அடி வாங்கி சார். வாட் அ ஹெட் ஷாட் மேன் அஜய் மண்டே பொழந்துட்டான். அனுராக் டீம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று லீடிங்கில் வந்துட்டாங்க. ஸோ ரெண்டுக்கு ஒன்று மேட்ச் போயிட்டுருக்கு. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரவுண்டில் விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீம் வந்து முன்னேறி கொண்டு வர போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ மேலே ஏற முடிஞ்சுட்டு மண்டலையே கொடுத்துட்டாங்க. ஆனால் ரெண்டு பேருக்கும் நல்ல டேமேஜ் நினைக்கிறேன். அனுராக்கு பயங்கர டேமேஜ், அஜய்க்கும் செம்ம டேமேஜ். ஓ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பாலாஜி ஒரு பக்கம் முடிச்சிட்டான் வேறு லெவல். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்கு ஒன்று லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இன்னும் அஜய் மட்டும் தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் காலி பண்ணி திரும்ப மேட்ச்சை டைப் பண்ண போகிறானு பார்க்கலாங்க. ஸோ கமாண்டர் அஜய் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ஈஸியாக அடிக்கலாம். ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா க்ளோவல் போட்டு ஏறிட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக பிளான் பண்ணி ஆளுக்கு ஒரு பக்கம் அடிக்க போகிறாங்க. அது மட்டும் எனக்கு இப்போயே தெரியுது கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இவனுக்கு கொஞ்சம் நெட்ஒர்க் லாக் ஆச்சு நேற்று மேட்ச்சில், அதான் இவனுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருந்துச்சு. இன்னும் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒட்டின மாதிரி நிற்கிறாங்க, ரெண்டு பேரும் ஏறவே இல்லை. அங்கே விஜய் பார்த்திங்க அப்படின்னா க்ளோவல் பண்ணி நிற்கிறான். ஸோ அவனால் தனியாக பிரிஞ்சு வந்துட்டான். அஜய் உள்ளே ஏறிட்டான், உள்ளே ஏற வச்சிட்டாங்க அவனை தனியாக பிரித்து வந்து. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. வாவ் அகைன் ஹெட் ஷாட் அனுராக் வேறு லெவல் ஹெட் ஷாட். ஸோ டீமை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்கு ஒன்று லீடிங் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ 10,000 டைமண்ட் சேலஞ்சு. ஸோ அனுராக் எடுப்பானா இல்லை விஜய் எடுக்க போகிறான், டீம் வந்து ரெண்டுக்கு ஒன்று லீடிங் எடுத்து மூணு கொண்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க இதே ஸ்லோவாக ஆனாங்க அப்படின்னா இதே மாதிரி ஆனாங்க அப்படின்னா அவங்க டைமண்ட் கையை விட்டு பெறும். ஸோ பார்க்க என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அனுராக் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் டேமேஜ் கொடுத்தாங்க. யார் சரியான டேமேஜ் அனுராக்கு அஜய் சரியான டேமேஜ் கொடுத்துருக்காங்க அஜய். ஸோ அனுராக் பார்த்திங்கன்னா சைடில் அந்த ஆடுக்கு அந்த நிற்க ஆரம்பிச்சிட்டான் டேமேஜ் வாங்கினதுக்கப்புறம். ஸோ இந்த பக்கம் அஜய் ஒரு பக்கம் ஏறிட்டுருக்கான்.
விஜய் பின்னாடியே பேக்கப் இருக்கான், ஏன்னா எம்பி ஃபட்டி வச்சிருக்கான் பக்கத்தில், எம்டியில் மண்டையை பிளந்துறான்னு எம்பி ஃபட்டில் பின்னாடி சரியான பேக்கப் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ பார்க்குறாங்க என்ன ஆக போகுதுன்னு. ஸோ சுத்தமாக அடி உள்ள அங்கேருந்து அண்ணா கெலுவோ ட்ரை பண்ணால் ஒரு அடி கூட வேலை பண்ணல, ஏன்னா வச்சுக்கிது எம்ட. ஓ விஜய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பக்கம் முடிச்சான். ஓ பாலாஜி தாடி பண்ணிட்டான் விஜய், வாட் அ ஹெட் ஷாட், வா ஹெட் ஷாட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் அனுராக் மட்டும் தான் இருக்கான், ஃபஸ்ட் ரவுண்டில் ரெண்டு பேர் தான் முடிச்சான், இந்த ரவுண்டில் ரெண்டு பேரும் முடிக்கிறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா டீம் மூணு கொண்டு லீடிங் கொண்டுருக்கான். ஸோ நல்ல டேமேஜ், இவனும் ஒரு ஹெட்டு கொடுத்துருக்கான், இந்த பக்கம் சரியான டேமேஜ் ஆகிட்டு அனுராக் பின்னாடி போயிட்டான். ஸோ பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ விஜய் ஒரு பக்கம் எடுத்து ஒர்க் கேப் கொடுத்துறான், வேறு லெவல் ஹெட் ஷாட் விஜய்க்கு, வேறு லெவல் ஹெட் ஷாட், திரும்ப டீம் லீடிங் எடுத்துருவானோ, வேறு லெவல் ஹெட் ஷாட் கொடுத்தான். பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்க போதுன்னு. விஜய் வந்து வந்துட்டான், வா சரியான ஷாட். ஸோ டீம் பார்த்தீங்க அப்படின்னா மூணுக்கு ஒன்று லீடிங் ஆயிடுச்சு, இந்த பக்கம் வாங்கடம் சொல்லி கூப்பிட்டுருக்கான், மூணுக்கு ஒன்று லீடிங் எடுத்து வச்சுருக்காங்க, வேறு லெவலில் கேம் ப்ளே பண்ணிட்டுருக்கான் அனுராக் இங்கே. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக் 6 கில், அதுக்குள்ளே 6 கில் எடுத்திருக்கான், பாலாஜி 2 கில், இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் 3, அஜய் 1 கில். அஜய் இப்போ வரைக்கும் 1 கில் தான், நெட்டில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிற மாதிரி நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஸோ 6 அந்த மாதிரி தான் இருக்குது, லேக் ஆடிட்டுருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3-1, ஸோ 4-1, 3 லீடிங் அதிகப்படுத்திருக்காங்க, ஒரு ஹெட் ஷாட் வாங்கிட்டான். ஸோ அனுராகம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அனுராகம் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜி மட்டும் தான் இருக்கான், பாலாஜி என்ன பண்ண போகிறோம், ரெண்டு பேரும் அடிச்சுனா அவங்க டீம் பார்த்தீங்க அப்படின்னா 5-1 வந்துடும். ஸோ 4 லீடிங் எடுத்துருவாங்க, இல்லை இவங்க வின் பண்ணி அந்த லீடிங் வந்து குறைக்க போகிறாங்க பார்க்கலாம். ஸோ பாலாஜிக்கு குளோபல் சரியாக உள்ளலை, பாலாஜியே முடிச்சிட்டாங்க. ஸோ வேறு லெவல் மேட்ச் கைஸ். ஸோ 4-2 லீடிங் அதிகமாக இருக்காங்க அனுராக் டீம், இந்த 2 லீடிங்கை காமன் ஷூட் பண்ணி வந்து அவனும் வழி கிடையாது விஜய் டீம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. 10,000 டைமண்டு, நான் தான் வாங்குவேன் நீ தான் வாங்க போட்டி போட்டு ரெண்டு பேரும் வேறு லெவலில் கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு புரியல. ஸோ என்னென்னாலும் நடக்கிறோம் பார்க்கலாம் நடக்க போகுதுன்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாலாஜி சாரியான டேமேஜ், பாலாஜிக்கும் டேமேஜ், அங்கே அஜய்க்கும் டேமேஜ், வா அஜய்க்கு வேறு லெவல் டேமேஜ், அங்கே விஜயை முடிச்சிட்டான் அனுராக், ஆல்ரெடி 4-2. ஸோ அடுத்த லீடிங் எடுக்க போகிறாங்களா பார்க்குறாங்க என்ன நடக்க போகுதுன்னு. இல்லை இந்த டைம் அஜய் ரெண்டு பேரை முடிக்க போகிறானா, இல்லை இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அஜயை முடிக்க போகிறாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போனாங்க காய்ஸ். புதுசாக வந்துருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க, ஸோ நிறையா வீடியோஸ் அண்ட் கண்டென்ட் வரும்னு நம்பி நான் உள்ளே வந்திருக்கோம், திரும்ப பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஜய் மட்டும்தான் இருக்காங்க, அந்த பக்கம் ரெண்டு பேரும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முரட்டுத்தனமாக அங்கே அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க அனுராக், அவைய ஒருத்தனை ஏறி வந்துட்டான் அஜய் முடிச்சிட்டான், வேறு லெவலில் சரி அஜய் வந்து பாலாஜியை முடிச்சிட்டான், வேறு லெவலில் பண்ணிட்டான் சார், சரியான அடி அந்த ஹெட்டில் என்ன தம்பி டே க்ளோவில் போட மாட்டேன் ரிவீல் பண்ணி போனா உள்ளே போயிட்டு அதுதான் நடந்திருக்கு காய்ஸ். ஸோ அந்த மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா அஜய் பண்ணிட்டான், வேறு லெவலில் மிஸ்டேக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டான், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பார்த்தாலும் க்ளோவில் போட்டு ரிவீல் பண்ணிட்டான். பார்க்கலாம் ஜோன் வர வரப்போது என்ன ஆகப்போகுன்னு தெரில. ஸோ இதே பார்த்தோன்னா ஜோன் வை அனுராக் வெளியே வந்தான், வெளியே வந்தான் பாலாஜி என்ன ஆச்சு, ஜோனுக்கு வந்து வெளியே வந்துட்டியா இல்லை வரலையா, அரே ஒரு ரிவெல் பண்ணிட்டேன் பாலாஜி இதுக்கு என்னடா பாலாஜி வெளியே வரது வந்து ஒரு ரிவெல் பண்ணியும் அநியாயமாக இளம் கேட்டியே ஒரு கில்லும் போச்சு அதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா அனுராக் அண்ட் ஸோ ஒன் மிஸ் ஒன்று கேட்டுட்டு ஒன்று மிஸ் வேறு லெவலில் ஹெட் ஷாட். ஸோ நான் டீமை என் டீமை விட்டு கொடுக்க மாட்டேன், வாரம் முடிஞ்சால் மோதி போகிறேன்னு சொல்லி இந்த ரவுண்டு அவன் டீமுக்காக பார்த்தீங்கன்னா அஜய் எடுத்து கொடுத்துருக்கான். ஸோ 4-3, ஸோ 4-1 இடத்துல இப்போ 4-3 வேறு லெவலில் லீடிங் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க மேட்சை. ஸோ யார் வின் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் ஸ்டேட், நம்ம கேம் பிளே எப்பவுமே ஸ்டேட் ஸ்டேட் தான், சுற்றி வரது பின்னாடி வருது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வா வேறு லெவல் வேறு லெவல், அனுராக் பயங்கர டேமேஜ் ஏறி அடித்தாங்கன்னா அனுராக் காலி. இந்த பக்கம் பாலாஜி பின்னாடி பேக்கப் பண்ணிட்டு இருக்கான், பாலாஜி போகிறப்போ அதே முடிச்சுட்டான் பாலாஜி, வேறு லெவலில் அதே முடிச்சுட்டான். ஸோ அவனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா லைஃப்பில் ஸோ அதே முடிச்சிரு அதே முடிச்சிரு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா முடிச்சாங்க. ஆறு போய் இப்போ ஒன்று சார் ஒன்றில் பேருக்கு ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் பாலாஜி. ஸோ என்ன பண்ண போகிறாங்க விஜய் பாலாஜியை முடிச்சிட்டான். மேட்ச் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா 4-4 ஆயிடுச்சு. ஐயோ அனுராக் இப்படி பண்ணிட்டு அழகாக பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் அவங்க கையில் இருந்துச்சு, மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப 4-4 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கேம் ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சொதப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ பாலாஜி நல்ல ஒரு பேக்கப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டீம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 10 டைமண்ட் தாராளமாக வின் பண்ணுவீங்க, அந்த டைமண்ட் நீங்கள் எப்படி பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லி கொண்டு வந்தால் மேட்ச் அது. ஸோ பார்க்கலாம் காய்ஸ் இந்த மேட்ச் இந்த ரவுண்டு என்ன பண்ண போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் 4-4. ஸோ அடுத்து யார் லீடிங் எடுக்க போகிறாங்க, அந்த லீடிங் எடுத்து கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை என்ன ஆகும்னு ஃபோர்ஸ் எடுத்து பார்க்கலாம் காய்ஸ். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் நல்ல டேமேஜ் கொடுத்துட்டான் ஒரு பக்கம், அடே என்ன ஸ்கோப்பிங் நினைக்கிறேன் இது ஒரு பக்கு, இது ஒரு விளங்காத பக்கு, இது ஒரு கேமா என்ன எலவு கேம்னே தெரியல, ஃப்ரீ ஃபயர் கிடையாது. ஸோ பக் ஃபயர், பக் ஃபயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அனுராக் க்ளோவல் போட்டு ஏறிட்டு இருக்கான், என்ன ஆகும்னு பார்ப்போம் பாய்ஸ். ஸோ இவங்க மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, கீழே ஜோன் வருது மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அனுராகும் பாலாஜியும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வெயிட் பண்ணுறாங்க, மேலே ஏற ட்ரை பண்ணுறாங்க, பட் மேலே ஏற முடியல என்னன்னு தெரியலையே, ஏய் மேலே ஏற மேலே ஏற அப்படின்னு சொல்லி மேலே ஏறிட்டான் விஜயும் அஜயும். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அனுராக் மட்டும் மேலே வந்துட்டானா, அனுராக்கா பாலாஜி அது எப்போ நெட்ஒர்க் பயங்கர லாக், திரும்பவும் கீழே வந்துட்டான்.
கீழே இருந்தானா மேலே இருந்தானே தெரியல, அந்த அளவுக்கு நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லேக் அடிச்சிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும். ரெண்டுமே நெட்ஒர்க் லேக் தான், அவங்க மட்டும் ரெண்டுமே நெட்ஒர்க் பயங்கரமாக லேக் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்க போதுன்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாலாஜி முடிச்சிட்டாங்க, அஜயும் முடிச்சிட்டாங்க. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் ஒன். ஸோ இந்த பக்கம் விஜயும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அனுராக் ரெண்டு பேரும் இருக்காங்க. விஜய்க்கு சுத்தமாக லைஃப் இல்லை, வெறும் 6 HP, வெறும் 6 HP ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ அனுராக் இப்போ உள்ளே வந்தான் அப்படின்னா தாராளமாக விஜய் அடிச்சு தம்சம் பண்ணலாம். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா அனுராக் டீம் லீடிங் எடுத்துட்டாங்க, வேற லெவல் அனுராக், வேற லெவல் உங்கள் டீம். மேட்ச் பார்த்தீங்கன்னா 5-4 பேருக்கு அனுராக் டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று லீடிங் வந்துட்டாங்க, 5-4 வந்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்க இன்னும் ஒரு இது எக்ஸ்ட்ரா வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இந்த லீடிங்கை காம்பன்சேட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அனுராக் 8 kill அடிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட் கில் அனுராக் எடுத்திருக்கான். இந்த பக்கம் பாலாஜி 3 kill, இங்கே விஜய் 6, இங்கே அஜய் 4. ஸோ அஜய் பார்த்தீங்கன்னா நெட்டு பயமாக லேக் அடிக்கிறனாலே இல்லை என்னமோ தெரியல, இந்த அளவுக்கு மேட்ச் வந்து ரொம்ப பின்னோக்கி போயிருக்காங்க உங்கள் டீம். ஆனால் பட் நல்ல கம்பேக் நடுவில் கொடுத்துருக்காங்க, திரும்பவும் கம்பேக் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மேலே நிற்கிறாங்க, அவங்க கீழே நிற்கிறாங்க. ஸோ எவனாவது ஏறி போங்கலேண்டா, ஏன்டா இப்படி போட்டு சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெறுப்பில் நான் ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ் இந்த மேட்ச்சை. ஸோ அனுராக தனியாக கழட்டி விட்டான், அனுராக பால் தனியாக கழட்டி விட்டு க்ளோவில் போட்டு மாட்டை குறையாக பண்ணி விட்டான். ஏறு 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 ஏறு. ஸோ விஜய்க்கு செம்ம டேமேஜ் கொடுத்துனா அனுராக் வேறு லெவல் கேம் பிளே, ஒரு கேப் கிடைக்கக்கூடாது, கேப்பில் பிக்கிறதுக்கான அனுராக முடிச்சிட்டாங்க. இங்கே வேறு லெவல் அனுராக பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டாங்க. யார் அடித்தது இங்கே விஜய், விஜயோட ஹெட்ஷாட் அனுராக் காலி. இவருக்கும் பார்த்தீங்கன்னா பாலாஜி மட்டும் தான் இருக்கான், பாலாஜி அங்கே அங்கே வந்து அஜய், விஜய் ரெண்டு பேரும். ஸோ அஜயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி, அஜயை வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜியை துவம்சம் பண்ணிட்டான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா மேட்சை டை பண்ணிட்டாங்க. ஏய் இது போனரன் வந்து இடம் மாதிரி இருக்கிற அதே ரவுண்ட் திரும்பியும் போட்டாங்களா, அதே மாதிரி நீங்கள் மேலே அவங்க கீழேயா விளங்குச்சு, அதே மாதிரி எந்த மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி சூப்பராக அந்த ரவுண்டை கொடுத்துருக்காங்க. ஸோ 5-5 வந்திருக்காங்க. திரும்பி இந்த ரவுண்டை லீடிங் எடுக்க போகிறாங்களா அனுராக் பார்க்கலாம், இல்லை திரும்ப விஜய் இதோட லீடிங் அவங்க டீம் லீடிங் வந்ததே இல்லை. ஸோ லீடிங் எடுக்க போகிறாங்களான்னு பார்ப்போம். பாலாஜியை முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இருக்க அனுராக் மட்டும்தான். ஸோ ரெண்டு மேட்ச்சில் ரெண்டு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பாலாஜி சோலோ வந்து ரெண்டு பேர்த்தையும் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மேட்ச் இப்போ பண்ணி டீமுக்காக பார்த்தீங்கன்னா லீடிங் எடுக்க போகிறானா, இல்லை இவன் அடித்து இவங்க லீடிங் எடுக்க போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ அனுராக் ரொம்ப ட்ரை பண்ணான், ஒரு கானில் மாட்டிட்டான், ஆளுக்கு ஒரு மூலையில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. இந்த பக்கம் அவன், அந்த பக்கம் அவன் மூலையில் நிற்கிறான். ஸோ அனுராக் பார்த்தீங்கன்னா உள்ள மாட்டிட்டான், அஜய் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுத்துட்டான். ஸோ விஜய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூலையில் நின்றுட்டு தான் இருக்கான். இன்னமும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ அனுராக் எங்கே வந்தாலும் அனுராக் இப்போ பிரச்சனை தான். ஸோ க்ளோவில் போட்டு அடைக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாங்க ஐஸ் அனுராக். ஸோ ஒரு கானல் வந்து மாட்டின மாதிரி பாவம் இந்த மாதிரி மாட்டிகிட்டு இருக்கான். ஸோ டீமுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு கஷ்டப்படுறானா ஒரே ஒரு காரணம், 10,000 diamond எப்படியா வின் பண்ணி ஆகணும்னு சொல்லி ரொம்ப வெறித்தனமாக இருக்கான். ஸோ அதே கீழே போயிட்டான், விஜய்க்கு சரியான டேமேஜ் கொடுத்து விஜய் கீழே பற்றி விட்டான், வேறு லெவல் டேமேஜ். ஆனால் அனுராக் சுத்தமாக வெஸ்ட்டில் வெஸ்ட்டை முடிச்சிட்டாங்க. ஸோ கீழேருந்து ட்ரை பண்ண மேலேருந்து அடிக்க அனுராக் ட்ரை பண்ணுறான், பார்க்கலாங்க ஐஸ் அனுராக. அஜய் பார்த்தீங்கன்னா லாங்கில் ரெடியாக நிற்கிறான், வாடா மவனை வா அப்படின்னு சொல்லி ரெடியாக நிற்கிறான். இந்த பக்கம் விஜய் ஃபுல்லாக க்ளோவல் அடிச்சுட்டே இருக்கா, நீ கீழே இறங்கக்கூடாது, மேலே எலிமிட் ஆயிரும் அப்படின்னு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். எங்கடா தம்பி அனுராக்கு உடனே கவர் பண்ண மாட்டேனா, அனுராக் மேலே நிற்கிறான், அஜய் இந்த பக்கம் க்ளோவில் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான், நீ கீழே வரவே கூடாதா அப்படின்னு சொல்லி. ஸோ டீமுக்கு லீடிங் எடுக்க போகிறானாங்க சொல்லி பார்க்கலாம் அனுராக். ஸோ என்ன பண்ண போகிறான், எப்படி கீழே போகிறான், கீழே ஃபுல்லாக கோல் அடிச்சான், ஆனால் கீழே இறங்க விடாமல் அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க அவனை. அவன் லைஃப் பார்த்தீங்கன்னா வெறும் 65. இதில் முக்கியமான விஷயம் அவன் வெஸ்ட்டே கிடையாது, வெஸ்ட்டு அடித்து பறக்க விட்டாங்க, இதான் அதான் கீழே குதிக்கிறேன் அப்படின்னு கீழே குதிச்சிட்டான். ஸோ என்ன நடக்க போகுது, வேறு லெவல் அதே நாக் பண்ணிட்டான், ஜஸ்ட் மிஸில் எலிமினேட் ஆகிட்டான் அனுராக், ஜஸ்ட் மிஸில் எலிமினேட் ஆயிருக்கான். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா விஜயன் டீம் பார்த்திங்க அப்படின்னா லீடிங் எடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அனுராக் பார்த்தீங்கன்னா அந்த லீடிங் விடக்கூடாது, அனுராக் லீடிங் எடுப்பானான்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனுராக் 8 kill எடுத்திருக்கான், பாலாஜி 3 kill தான் எடுத்திருக்கான், விஜய் 7, அஜய் 6. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கில் காமனாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜய் டீம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்திருக்காங்க. இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா, விஜய் டீம் வின் பண்ணாங்க அப்படின்னா 10,000 diamond அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஸோ அனுராக் உருவானா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ வேறு லெவல் கேம் பிளே அனுராக் அண்ட் இந்த பக்கம் விஜய் பயங்கரமான கேம் பிளே. ஸோ பாலாஜிக்கு பயங்கரமாக நெட்டு லேக் இருக்குது, பாலாஜி அடிச்சு தம்சம் பண்ணிட்டாங்க. ஸோ லைஃப் பார்த்தீங்கன்னா வெறும் 40 இருக்குது, ஒரு பக்கம் அனுராக் ஏறிக்கிட்டு இருக்கான், கூலி குழி குடிச்சிருக்கான், ஃபுல்லாக க்ளோவ் போட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ அஜய்க்கு செம்ம டேமேஜ் கொடுத்துட்டா அனுராக், செம்ம டேமேஜ். இந்த பக்கம் அஜய் நாக் பண்ணிட்டாங்க, இப்போ 2 vs 1, 2 vs 1 இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க பாப்பா, அவ்வா விஜய் உள்ளே போயிட்டாங்க க்ளோவ்க்குள்ளே, உள்ளே போய் விஜய் வந்து அஜய் ரிவீல் பண்ணிட்டான், அது மாதிரி அனுராகே நாக் பண்ணிட்டான். 1 vs 2 இருக்குது இப்போ மேட்ச் இப்போ. ஸோ நம்ம கடைசி கட்டம் நெருங்கிட்டோமான்னு தெரியல. ஸோ பாலாஜி ரெண்டு பேரும் கம்பல்சரி நாக் பண்ணி ஆகணும், அப்போ தான் டீம் காமனாக கொண்டு அவங்க டீம் பார்த்தீங்கன்னா லெவல் கொண்டு வந்து முடிக்க முடியும். விஜய் நாக் அஜய் நாக் பண்ணிட்டான், விஜய் மட்டும் தான் இருக்கான், விஜய் வந்து பாலாஜியை முடிச்சிட்டான். ஸோ என் டெலி பார்த்தீங்கன்னா விஜய் டீம் மேட்ச் வின் பண்ணி டைமண்ட் வின் பண்ணிட்டாங்க. ஸோ பாய் கைஸ், லவ் யூ ஆல், நெக்ஸ்ட் வீடியோ.